அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் ஆனது டைட்டில் கன்ஃபர்மேஷன். நார்மலா நம்ம வந்து யாருக்காவது ஏதோ ஒன்று அனுப்புவோம், ஒரு பணத்தை அனுப்புவோம், வந்து சேர்ந்ததப்பா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஐயா ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் விடுறதுதான் நம்ம பிரின்சிபிள் அப்படின்னு. அப்புறம் இங்க அப்புறம் என்ன கன்ஃபர்மேஷன் பண்றது? விடுன்னு சொல்லியாச்சு, இங்க பிடின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இங்கதான் முக்கியமான செஷன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ல தெளிவு பெறும் பொழுது நமக்கு ஞானிங்கிற டிகிரி நமக்கு கிடைச்சிடும். ஸோ வாங்க, அனைவருக்கும் ஆயத்துக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஐயாவுக்கு நான் அழைக்கிறேன். வாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஞானி தான் நிட்டு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட போறோம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம். இந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் தான், ஆன்மீக வேலையே முடிஞ்சு போயிடும். அதனால ஆன்மீகம் நம்மளோட இணைஞ்சுக்கிடும், நாம அது பக்கத்துல இணைய வேண்டியதில்ல, அது நம்மளோட இணைஞ்சிடும். ஒரு என் ஆட்கள் கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாங்க. நான் அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய அந்த இது கிராமிய கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே மகன். இப்போ அந்த ஒரு வீட்டுல வந்து தகப்பனாரும் பையனும் தான் இருக்கிறாங்க. அம்மா காலமாயிட்டாங்கன்னு சொல்லுவோம்மா. அதனால இவங்க பையன் மட்டும் இருக்கிறான், தகப்பனார் இருக்கிறாரு. ஒரு பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். இந்த பையன் என்னன்னா வளர்ந்த முறை சரியில்லை. குடிக்கிறதும் தேவையில்லாதவங்களோட சுத்துறதும் இப்படி இது பண்ணி ரொம்ப உதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்கான். அவரு என்னெல்லாமோ சொல்லி பாக்குறாரு, அவனை சரி பண்ணிடலாம்னு பாக்குறாரு, ஒன்றும் முடியல. இவர் அவருக்கும் வயசு காலம் முடிஞ்சு போச்சு. இவன் இப்படி போற போக்கு சரியில்லையேங்கிறது அவரு அந்த வருத்தத்தோடையே அவரு படுக்கையில வந்துடுறாரு. படுக்கையில விழுந்து அவரு இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்து போகும் பொழுது ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்றார். இப்ப நான் வந்து உனக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், நீ ஒன்னும் சரியா வர்ற மாதிரி தெரியல. சரி, உனக்கு நீ போற பள்ளியில சரி கடைசியில உனக்கு ஒரு ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரு நெருக்கடினிட்டு வரும் பொழுது அந்த ஒரு கடைசியில ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர் ரூமை நீ திறந்து பாரு, அதுல உனக்கு ஒரு செய்திய வச்சிருக்கிறேன் சொல்லி சொல்லி ஒரு ஒரு சாவியா இருந்த அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள சாவியை அவன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இவன் இந்த சாவியை பாட்டுக்கு கேப்சர்லாம் இங்கேயே வச்சுட்டு இவன் பாட்டுக்கு இவன் போற போக்கில் தான் இருக்கான், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்கிற மாதிரி அவன் அப்படியே போயிட்டு இருக்கிறான். அவன் கண்டவங்கள்ட்டையும் பழகிறான், குடிக்கிறான். ஒரே இதுக்கு இதாக இருக்கும்போது அப்படியே சொத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. சொத்துக்கள் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் அப்புறம் கடனும் ஆயிருது. கடன் ஆனோடனே நினைஞ்சோம்னா அவன் கூட சேர்ந்த நண்பர்கள் எல்லாமே அவனை விட்டு ஓடிடுறாங்க. அவனுக்கு யாரும் உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. இப்போ ஊர்லேயே பெரிய பணக்காரனா இருந்த ஒருத்தன் வந்து ஊர்லயே பெரிய கடன்காரனாவே மாறி. இப்போ என்ன பண்றதுன்னு தெரில. அப்போ நம்ம வந்து என்ன இப்படி உயிரோட வாழ்றதோட சூசைட் பண்ணிக்கிடலாம்ங்கிற முடிவுக்கு வரான். அப்படி இது பண்ணும் பொழுது இது பண்ணும்போது ஒரு கயிறை ரெடி பண்ணலாம் நீட்டு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தான்னு சொன்னா அந்த சாவி அந்த தாப்பனார் கொடுத்த சாவி அவன் கையில தட்டுப்படுது. ஆமா, தாப்பனார் இப்படி ஒன்னு சொன்னாரு, அவர் ஏதாவது ஒரு காரணமா தான் சொல்லியிருப்பாரு, நமக்கு ஏதாவது வழி சொல்லியிருப்பாரு நீட்டு சொல்லி அவரு அவன் என்ன பண்றான், அந்த ரூமை திறந்து பாக்குறான்.
திறந்து பார்த்தான்னு சொன்னா ஒரு கவர் இருக்கு அதுல. அப்போ உன்னுடைய நடத்தை சரியில்லைங்கிறது எனக்கே தெரியும் முன்னால. நீ சொல்ல ஒரு கடிதம் மாதிரி எழுதிச்சிருக்கிறார், அதில் அதை படிச்சுக்கிறான். உன்னுடைய நடத்தை வந்து கடைசியில் இப்படி தான் முடியும் நீ எனக்கு உன்னுக்கிட்டே தெரியும். இருந்தாலும் நாம் வந்து ஒரு அவமானப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு சாகிறதோட நாம் எந்த அவமானத்தையும் சம்மந்திக்காமல் நமக்கு நாமளே தூக்கு மாட்டி சாகிறது தான் நல்லது சொல்லி அவரும் தூக்கு மாட்டுறதுக்கு தான் அவரும் அதில் எழுதிச்சிருக்கிறாரு. எழுதிச்சா நினைச்சோன்னா உனக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சொல்லி ஒரு நீ இந்த இதுக்கு இந்த ஸ்டோர் ரூம் உள்ளேயே இன்னொரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள நீ கதை திறந்து போனீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு கயிறை மாட்டி வச்சிருக்கிறேன், நீ இந்த ஐரு அந்த கயிறுலயே தொங்கி உன் உயிரை விட்டுருக்குன்னு சொல்லி அந்த அவர் உயிர் மாதிரி எழுதிச்சுட்டு போயிருக்காரு. அப்போ ஏதாவது காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாரான்னு பார்த்தா ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை. சரி அவனுக்கும் வேற வழி தெரியல, இது நாமளும் சாப்பிட்றவங்க தான் முடிவு பண்ணியிருக்கோம், தப்புனாரும் செத்து போகணும்னு சொல்லி தான் அவரும் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ சொல்லி அவர் என்ன அவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம இதான் நம்ம எடுத்த முடிவை தான் தப்புனாரும் எடுத்திருக்கிறாரு, இந்த சூழ்நிலையில் எல்லாரும் இப்படி தான் முடிவு எடுக்கணும் நீ சொல்லி எண்ணி பண்ணி அந்த அந்த தப்புனார் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தூக்கு கயிறில் தலையை கொடுத்து தொங்குறான். ஆனா என்னாச்சுன்னு சொன்னா அவனுடைய வெயிட் தாங்காம அந்த தூக்கு கயிறு அப்படியே கீழே இறங்குது. இறங்குனான்னு சொன்னா அந்த அது என்னன்னு சொன்னா அதுக்கு அந்த தூக்கு கயிறு வந்து எதுல மாட்டிருக்குன்னு சொன்னா அங்க ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு திறந்துகிட்டு என்னன்னு சொன்னா மேல இருந்து வைரமும் நகைகளுமா கொட்டுது. இப்ப என்னாச்சுன்னு சொன்னா அதாவது அவன் சாகணும்னு போறான், ஆனா விளைவு வந்து இப்படி ஆகுது. அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதோட எத்தனையோ மடங்கு அவனுக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி ஒரு மரணத்தை மீட் பண்றாங்க. அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ஒன்றும் முடியலை, என்னமோ சாகிறத்தேற வழியே இல்லைன்னு சொல்லி நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கதவு திறந்தது. இப்படி இதே மாதிரிதான் ஒரு கேரளாவில் ஒரு சாமியார், சின்ன யங்ஸ்டர் தான், சேலத்துக்கு வந்திருக்கும் போது தான் அவரை பற்றி சொன்னாங்க. அப்போ அவருடைய என்லைட்டன்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதாவது அவர் பிராணாயாமம் பண்ணால் ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. உடனே அவர் வந்து பிராணாயாமம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச தண்ணி இல்லாத ஒரு பாலடைஞ்ச கிணறு, அந்த கணத்துக்குள்ள உட்காந்து ஒரு 2 வருஷம் தியானம் பண்ணியிருக்கிறார், அந்த பிராணாயம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். பண்ணுனா எந்த பயிற்சி பண்ணாலும் அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் அது ஞானத்தை கொடுக்காது. இப்போ அதே மாதிரி தான் இவருக்கும் வந்து அனுபவங்கள் நிறையா கொடுத்தது, ஞானத்தை கொடுக்கல. அப்போ ஞானத்தை தேடி பழையபடிய 2 வருஷம் முடிஞ்சது, 2 வருஷத்துக்கு கழிச்சு அவர் இன்னும் இங்கே ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி முடிவு பண்ணி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ரிஷிகே சங்கங்கள்லாம் என்னெல்லாமோ போறாரு, போயிட்டு அங்கே ஒன்றும் கிடைக்கல. யார்ட்டெல்லாமோ கேட்டு பார்க்குறாரு, என்னெல்லாமோ பார்க்குறாரு, எந்தெந்த மடங்களுக்கு எல்லாமோ போய் பார்க்குறாரு, ஏதோ சாமியார்கள் குருநாதர்கள்னு சொல்லி யாரெல்லாமோ பார்க்குறாரு, என்னெல்லாமோ சொல்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதனால இதே முடிவு தான் வந்துடுறாரு, சரி நம்ம ஞானம் அடைஞ்சா வாழலாம், ஞானம் கிடைக்கல, முயற்சி பண்ணியாச்சு கிடைக்கல, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரில, இதோட ஞானமே அடையாமல் உயிர் வாழ்றதோட விஷம் செத்து போயிடுவான்னுட்டு ஒரு முடிவுக்கு வர்றார். ஒரு நல்ல வெயில், ஒரு மலையில் உள்ள ஒரு பாறையில் அப்படியே படுத்துட்டு, இந்த பாறையை விட்டு நம்ம எழும்பக்கூடாது, இப்படியே படுத்து இப்படியே செத்துற வேண்டியதுதான் சொல்லி அப்படியே படுத்துட்டார். இப்போ அவரு ஒரு வேலையுமே இல்லை, ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த அவருடைய மனசு அதுவாக இயங்குது. இது வரைக்கும் என்னன்னு சொன்னா அந்த மனசை துரத்தி துரத்தி ஒரு வேலை வாங்கினாரு, ஒன்றும் நடக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்போ கைவிட்ட நிலையில அந்த மனசு அதுவாக இயங்குது.
புத்தர் என்ன கண்டுபிடிச்சாரோ அதை அவரும் கண்டுபிடிச்சார். இந்த மனசு அதுவா எங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச பிறகு நான் எனக்கு தெரிய வேண்டிய எதை தெரியணுமோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு வந்துட்டாரு. ஆனால் பிறகு அவர் உபதேசம் பண்ணது என்னன்னு சொன்னால், அவர் அதை புரிஞ்சுக்கிட்டது எப்படி புரிஞ்சுட்டான்னு சொன்னால், அந்த அதனுடைய நுட்பங்கள் அவருக்கு புரியலை, அன்னைக்கு புரியலை, இப்போ எப்படி இருப்புக்காரோ தெரில. ஏன்னா நான் இதை அவர் கேள்விப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்னைக்குள்ள நிலையில் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அவர் நான் 2 வருஷம் அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு, இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் அந்த பிராணாயாமத்தையும் அதையும் கனெக்ட் பண்ணிட்டார். சொல்லி எல்லாருக்குமே பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லி பிராணாயாமத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவருக்கு என்ன நிகழ்ந்துன்ட்டு அவருக்கே தெரில. ஏன்னா அவர் வந்து இது அவர் அவர் தேடி கிடைக்கல, அவரா எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில தானா வந்து அந்த மாதிரி தான் என்னன்னு சொன்னா, எல்லா ஞானிகளை பொறுத்த அளவுலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்கள எல்லா முயற்சியிலையும் கைவிட்டு அப்படியே உட்கார்ந்த நிலையில அந்த மனதினுடைய தானா இயங்குற இயக்கத்தை கண்டுபிடிக்கிறான். இப்போ மனதனுடைய தானா இயங்குற இயக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா, அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து ஏதாவது பயிற்சி முயற்சி பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய மனசு மூலமா தான் பயிற்சி பண்றோம், மனசை ஏக்கி பார்க்கறோம், இது இப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும்னு சொல்லி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை இயக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றும் முடியலைன்னு சொல்லி கைவிட்ட நிலையில தான் அது அதுவா இயங்குறதுக்கு இடம் கொடுக்கும். அது அதுவா இயங்குறதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது தன்னுடைய கிஃப்டை கொடுத்துட்டு போயிடும். ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு அவருடைய பிரதர் நித்யாவோட க்ளோஸா இருக்கிறாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவரு அந்த பிரதர் வந்து சுகவீனமாகி இறந்து போயிடுறாரு. இவர் பக்கத்துல கூட இல்லை. அந்த அதிர்ச்சியில இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதிர்ச்சியில அப்படியே ரூமை பிடிட்டு உட்காந்துடுறாரு. ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு அதுக்கு முன்னாலே நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி நிறைய அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, சமாதி நிலைகளுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. இப்போ அவரால் அந்த துக்கத்தை தாங்க முடியல. இப்போ அவருக்குள்ள டெக்னிக் நிறைய டெக்னிக் தெரியும். அவர் பேசாம சமாதி நிலைக்கு போய் உலகத்தையே மறந்து அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கலாம். ஆனால் அப்படியே அவருடைய மனசுடைய கவலையை மனோக்க வருத்தத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே உட்காந்து மனக்கவலை ஏற்பட்டுட்டே இருக்காது, அதுவா இயங்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தை அதுபோக்கில் ஏற்றுக்கிட்டார். அப்போ அது அதுபோக்கில் ஏற்படும், அதுபோக்கில் இயங்குற இயக்கத்தை ஏற்றுக்கிடும் பொழுது அது எல்லாமே ஃப்ளோ ஆகி போயிருது. அப்போ மனதினுடைய ஒரு ஃப்ளோயிங் நேச்சர் அவருக்கு தெரிஞ்சு போயிருது. அது வரைக்கும் ஞானத்தை தேடி எங்கெங்கெல்லாமும் அலைஞ்சு எல்லாமும் பண்ணியும் கிடைக்காத ஒன்று அவர் தானாகவே அவருக்கு ஏற்படுது. இதே மாதிரி நம்ம அரவிந்தருடைய ஒரு அனுபவத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன். நான் அவருடைய கருத்துக்கள்லாம் எனக்கு நிறைய தெரியாது, தற்செயலாக எப்படியோ ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று கேள கிடச்சிது. அதில் அவருக்கு ஏற்பட்ட ஞானத்தை பற்றி அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவரும் எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் பண்ணி யாரெல்லாமோ பார்த்து என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. யாரோ ஒரு குருநாதர்கிட்ட இருந்தெல்லாம் பாடத்திட்டங்கள்லாம் வாங்கி பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருந்திருக்கிறார், ஒன்றும் நடக்கலை. அவரும் இப்படிதான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, என்ன நம்ம எதை என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஒரு மனமடைஞ்ச நிலையில ஒரு வருஷமா எதையுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டார். இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அறியாமலே அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அது ஏன் ஏற்பட்டதுன்னு அவருக்கு தெரில. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் அந்த அவருக்கு ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அந்த குருநாதர் தான் அவருடைய அருளால அவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த இதை நமக்கு பிளஸ் பண்ணி இதை வரலட்சிட்டார் போல, இந்த இப்படி ஒரு நிலையை நம்ம வரலட்சிட்டார் போலன்னு நினச்சி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கு, என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் தனக்கு ஏற்பட்டதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லப்போட்டால் அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, அந்த நிலையை நோக்கி தான் நானே இன்னும் பாடுபட்டுட்டு இருக்கிறேன், நான் அடையாத நிலையை நீனே அடைஞ்சிருக்கிறா, பிறகு எப்படிப்பா நான் வந்து உனக்கு இதை பிளஸ் பண்ண முடியும் சொல்லி அவரும் கைவிட்டுறாரு. அப்போ இவர் வந்து நமக்கு இது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லி அவருக்கும் தெரில, பிறகு அந்த பராசக்தி தான் எனக்கு இதை கொடுத்தது நிட்டு சொல்லி அவர் அப்படி சொல்லி முடிச்சார். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா,
இங்க வந்து நம்ம எதையோ திட்டம் போட்டு அடைஞ்சு வெற்றி பெறமா போய் நான் கைப்பற்றிட்டேன்னு சொல்ற மாதிரி உள்ள விஷயம் இல்ல. நாம் ஞானத்தை அடைந்து விட்டேன், வெற்றிகரமாக அந்த கோட்டை கைப்பற்றிட்டேன், இந்த கோட்டை கைப்பற்றின மாதிரி ஞானத்தை கைப்பற்றி விட்டேன்னு சொல்ற மாதிரி இங்க ஒண்ணும் கிடையாது. உங்களால முடியாதுன்னு சொல்லி உங்களை நீங்க எப்ப கீழே போடுறீங்களோ அப்ப அதுதான் ஞானம். நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா அந்த நிலைதான் ஞானம். அது நான் என்னை நான் நல்லா வச்சுக்கிடுவேன் நீ சொல்லி நினைச்சிட்டோன்னு சொல்லி சொன்னா போராட்டம் ஆரம்பிச்சிருது. நாம் நம்மளை வந்து முழுக்க அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அது அந்த நிலைதான் நம்ம ஞான நிலைன்னு சொல்றோம். அது தானா இயங்குது, நம்ம மனசு வந்து அதுவா இயங்குது. அதுவா இயங்குற மனசு வந்து ஒரு பிரவாகமா போகுது. அந்த பிரவாகமா போகும்போது ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கிற ஆறு வந்து அப்பளுக்கு இல்லாம இருக்கும். அது சாக்கடை வந்து கலந்தா கூட ஒன்னும் எல்லாமே கிளியர் ஆகி போயிடும், சுத்த நீராயிரும். அது அந்த மாதிரி ஒரு தன்னைத்தானே எப்பயும் புதுப்பிச்சு ஒரு உயிரோட்டமா மாறிடும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம கான்செப்ட்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், நீங்க இதை பண்ணணும், இதை துடாம பண்ணணும், இத சிலவங்க ஜபம் பண்றது சொல்லுவாங்க, நீ 1000 ஜபம் பண்ணணும், 1,00,000 ஜபம் பண்ணணும், காலையில பண்ணணும், மத்தியானம் பண்ணணும், ராத்திரி பண்ணணும், நடு ராத்திரி பண்ணணும், இப்படின்னு சொல்லி நிறைய என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ கொடுத்துருப்போம். இப்ப நாம என்ன பயிற்சி கொடுத்துருக்குறோம்? ஒரு பயிற்சியுமே கொடுக்கல. என்ன நடக்கும், உங்களுடைய தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்றோம். உங்களால முடியுமா முடியாது முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்றோம். இப்ப உங்களால வந்து ஒரு நீங்க ஒரு ஒரு ஜம்ப் பண்ணி நீங்க குதிக்கிறாருந்தான்னு சொன்னா ஒரு 10 அடி குதிப்பீங்களா? 10 அடி குதிக்கலாம்னு வச்சுக்கிடுவோம். அதிகபட்சம் போனான்னா 10 அடி ஓடி வந்து குதிக்கிறாருந்தாலும் ஒரு 10 அடி குதிக்கலாம். ஒரு 100 அடி உங்களால ஜம்ப் பண்ணி தாண்ட முடியுமான்னா முடியாது, அவ்வளவுதான். 100 அடி 100 அடி தூரத்தை நேரம் ஜம்ப் பண்ணி தாண்ட முடியாதுன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்றோம், அவ்வளோ. இப்ப நாம என்னன்னு சொல்லி சொன்னா, பொதுவா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய நாங்களாம் வந்து சின்ன வயசா இருக்கும் பொழுது இந்த ஆன்மீக, இப்ப எங்களுக்கு 18 வயசு ஆரம்பிச்சு, 18 வயசுல ஆரம்பிச்ச ஆன்மீகம் முடிக்கும்போது 58 வயசு ஆகி போச்சு. இளைஞனா ஆரம்பிச்சு கிழவனா தான் முடிச்சிருக்கோம். அப்ப அந்த நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், 58 வயசு தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற நேரத்தில் பாஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த 18 வயசில் ஆரம்பித்து இது பண்ணோம்னு நிறைய பயிற்சி முயற்சிகளை எல்லாம் பண்ணி நம்மளை ஒழுங்குபடுத்தி இந்த குணம், இந்த இயல்பு இருக்கக்கூடாது, இந்த இயல்பு இருக்கக்கூடாது, கோபமே வரக்கூடாது, வருத்தமே வரக்கூடாது, காம உணர்ச்சியே வரக்கூடாது, இந்த மாதிரி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அப்படித்தான் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சி பண்ணி இப்ப நாம என்ன சொல்றோம்? ஏலக்கடை, ஏலத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இருக்க. ஏலக்கடையில ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா அவர் ஏலம் விடுறது அப்படின்னு சொன்னா வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ் இதை நான் உங்களுக்கு ஒத்துறேன்னு சொல்லி சொல்றாரு. இதனுடைய குறைநிறைகள் இருக்கத்தான் செய்யும், அந்த குறைநிறைகளோட உங்களுக்கு ஒத்துறேன்னு சொல்றாரு. நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொல்லி அவட்ட நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப அதே மாதிரி சொன்னா எனக்கு இந்த இயல்பு, இப்படி மோசமான இயல்பு இருக்க, மோசமான குணம் இருக்க, மோசமான தாட் வருத, மோசமான திங்கிங் வருத, மோசமான எண்ணங்கள் இயல்புகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு, என்னுடைய பிஹேவியரே நல்லாவே இல்லையே, ஒரு பெர்ஃபெக்ஷனே இல்லையேன்னு சொல்லி நாம நம்மள நாமளே குவஸ்டினபிள் மேட்டரா தான் வச்சிருக்கிறோம். நாம என்ன சொல்றோம் சொன்னா, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் கரெக்டான நல்லது. நீ எப்படி இருந்தாலும் ஓகே, நீ தான் ஞானினு நம்ம சொல்லிடு. இப்ப நமக்கு அது மேட்ச் ஆகல. ஏன்னா நம்ம கற்பனையில என்னன்னா ஞானிங்கிறவங்க வந்து ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு தன்மையில இருக்கணும், ஒரு பால் போல் வெள்ளைங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அதுல எந்த டாட்டுமே இல்லாதபடி அப்படி இருக்கணும், அவரு தான் ஞானி
நீங்க என்ன ஞானின்னு சொல்றீங்களே சொல்லி அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இப்ப நீங்க நீங்க ஞானி தானே நம்ம சொன்னோம்னா, இப்ப புத்தரும் நானும் ஒண்ணா, ரமணரும் நானும் ஒண்ணா, ஜீசஸும் நானும் ஒண்ணா, எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களும் நானும் ஒண்ணா. இந்த கேள்விதான் நமக்கு கிளம்பிடும். இப்ப நாம என்ன சொன்னா, நீங்க ஞானி ஆகிறதுக்கு நீ என்ன இயல்போட இருக்கணும் நீ சொல்லி ஒரு கேட்டான்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், நீ எப்படி ஒன்னாலும் இருந்துட்டு போப்பான்னு தான் சொல்றோம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த கண்டிஷனும் போடல, நீ எப்படி ஒன்னாலும் இருக்க. இப்ப இதனாலதான் என்ன சொல்லி சொன்னா, நமக்கு நம்முடைய ஞானத்து மேல நமக்கே ஒரு டவுட் வர்ற மாதிரி ஆயிரும். இது இவ்வளவு எளிமையான விஷயமா இருக்குமா ஞானம்னு சொன்னா? இப்பதான் முதல் நாள் சொன்ன ஞானம் ஏற்படும் பொழுது நம்ம தலையில பெரிய இடிகளும் இறங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கற்பனைகள் வச்சிருக்கோம். ஞானம்ங்கிறது வந்து ஒரு எட்டா கண்ணின்னு சொல்லி நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப இதே மாதிரிதான் இந்த யோக வாசிஷ்டத்துல ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் வந்து இந்த சிந்தாமணி கல்லை தேடி போறாரு. அந்த சிந்தாமணி கல் வந்து அவர் கிடைச்சதுன்னு சொன்னா அவருக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஏன்னா அது இருக்கிற இடங்கள்ல எல்லா ஐஸ்வர்யமும் வந்துடும், எல்லா விதமான செல்வ செழிப்பும் வந்துடும். அதனால அந்த சிந்தாமணி கல்லை நம்ம வாங்கி நம்ம வீட்டுல வச்சிடணும் நின்று சொல்லி அதுக்காக தேடி ஒருத்தர் போறாரு. அப்போ அவருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது எல்லாம் ஈஸியா கிடைக்காது, ஏன்னா இது அரிதான், அரிதிலும் அரிதான ஒண்ணு. இது பூர்வ ஜென்மத்துல நமக்கு ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும், மற்றபடி கிடைக்கவே கிடைக்காது. நீ முயற்சி பண்ணியும் எடுக்கலாம், ஆனா முயற்சி பண்ணதுன்னா உடனே கிடைக்காது. நீ வந்து கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுசும் கூட முயற்சி பண்ண வேண்டி இருக்கும். நீ சோர்வே அடையாதபடி அதையே ஒரு குறிக்கோளா வச்சு நீ வந்து முயற்சி பண்ணி ஒருவேளை ஜெயிச்சிடலாம் சொல்லி அவர் சொன்னோன்னா, இவனும் சரி கடும்பாடுபட்டு எப்படியாவது அடைஞ்சுதான் தீரணும்னு சொல்லி, ஏன்னா அது அடைஞ்சாதான் நமக்கு விமோச்சனங்கிற மாதிரி ஒரு மனச தைரியத்தை திட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு டாமேஜை தேடுறான். ஆனா தேடி அரை மணி நேரத்துல அவன் கையில கிடைச்சது. அப்போ இவனுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, இது இவ்வளவு பெரிய விஷயமா சொன்னாங்க, இது அரை மணி நேரத்துல கிடைக்குன்னு சொன்னா அப்ப இது ஞானமா இருக்காதோ, இது வந்து இந்த சிந்தாமணி கல்லா இருக்காதோன்னு சொல்லி நினைச்சு அந்த கல்லை தூக்கி தர போட்டு பழையபடியும் வேற சிந்தாமணி கல்லை தூக்கி தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா, நாம ஞானம்ன்ற பேர்ல வந்து நாம ரொம்ப லோடட் ஆயிருக்கு. எப்படி இல்லாமோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஞானம் ஆயிடுச்சிட்டா அடைஞ்சிட்டா ஞானி ஆயிட்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி என்னெல்லாமோ கற்பனை வச்சிருக்கோம். அந்த கற்பனைக்கு எதுக்கும் மேட்சா இருக்க வாய்ப்பே இருந்த மாதிரி தெரியல. அப்ப நமக்கு வந்து இது ஞானம் இல்லையோ நீ ஒரு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஞானம்ங்கிறது இவ்வளவுதான். ஏன்னா இது வந்து எல்லாருமே ஞானம் அடைஞ்சவங்க எல்லாமே அவங்க என்ன அடைஞ்சோன்னே அவங்களுக்கு தெரியல, அதனுடைய சயின்ஸே தெரியல. சயின்ஸே தெரியாம அவங்க ஏதோ அவங்க இஷ்டப்படி அவங்க பாட்டு சொல்லிட்டு. இப்ப அந்த கேரளா சாமி என்னன்னு சொல்லி சொன்னா பிராணாயாமத்தினால வந்ததுங்கிறாரு. அரவிந்தர் சொன்னா அது எப்படியோ வந்ததுங்கிறாரு. ரமணருக்கு நான் யாருங்கிறத கேட்டுங்கிறது, நான் யாருன்னு கேட்டாலும் ஒருத்தர் அவருக்கு ஞானம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. அவர் என்ன சொன்னா, அந்த மரணத்தை ஏற்றுக்கிறார், மரண பயத்தை ஏற்றுக்கிடுறாரு. மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுது அது அதுவா இயங்குது, இயங்கும் போது அவருடைய இதே மாறி போயிருக்கு. இப்ப எல்லாருமே என்ன சொன்னா, அடைஞ்சது ஒண்ணு, அதை விவரிச்சு சொன்னது வேறங்கிற மாதிரி ஆயிரு. அதனாலதான் வந்து இந்த குழப்பம் ஆயிரு. உண்மையிலே இது ஒரு சயின்ஸ். இப்ப ஆனந்தையா பேசின மாதிரி இது ஒரு சயின்ஸ். அவ்வளவு இந்த சயின்ஸை யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து அந்த ஆசிரமத்துக்கு போகணும் இந்த ஆசிரமத்துக்கு போகணுங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிடுறது தானே. இயலாமையை புரிஞ்சுக்கிடுறதுக்கு ரொம்ப சுலபம். நமக்கு எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு சொன்னால் கஷ்டப்பட்டு இதை முடிச்சு பார்த்து இது பண்ணி நல்லாமல் பண்ணி பார்க்கலாம். ஒரு என்னெல்லாம் ஒன்றும் முடியாதுங்கிறத அந்த முடிவுக்கு நம்மளால வர முடியல. அதனால இதை வந்து நம்ம அறிவுபூர்வமாக நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில நாம் அதை இயக்குற வேலையை விட்டுறோம். அப்போ அது அதுவாக இயங்கு.
நாம இயக்குனது வரைக்கும் நம்மளால முடியும்னு நினைக்கிற வரைக்கும் நாம இயக்கணும், நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அது அதுவாக இயங்க விட்டுறோம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் ஒரு முடிவுக்கு வரோம், இதில் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம ஞானம் சொல்றோம். இதில் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதில் நமக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லைன்ட்டு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவுக்கு வந்தால் தான் நம்ம இப்போ செய்கிற வேலையை நிப்பாட்டோம். அப்போ முடிவுக்கு வரணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம வேலை செய்கிறோம்னு சொன்னால் நம்ம முடிவுக்கு வரலன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் வேலையை நிப்பாட்டிட்டோம்னு அர்த்தம், வேலையை நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் முடிவுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அதனால ரெண்டும் ஒன்று தான். அதனால் இதில் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த புரிதல் தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த மூணு நாள் வகுப்பில் வந்து நம்ம வளைச்சி வளைச்சி நம்ம ஒரே பாயிண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். அதனால இதில் வந்து புரியறது வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ எது வந்து நம்மளை வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொன்னால் நாம் வந்து சில முன் கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இதை வந்து டிவைட் பண்ணும். நீங்கள் மற்ற கருத்துக்களெல்லாம் வச்சுக்கிட்டுங்க வேண்டான்னு சொல்லுங்க. ஒரு 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 மாதத்துக்கு மற்ற கருத்துக்களை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இப்போ நம்ம முன்ன முகாமையோட முடிஞ்சிட்டது, இருந்தாலும் கூட இன்னையிலிருந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனையோ கருத்துக்கள் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ ஞானிகளுடைய இதுகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் அந்த கருத்துக்களை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இப்போ இதை நல்லா உங்களுக்குள்ளே நீங்கள் உள்ள வாங்கி எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இது உங்களுடைய மேட்டராக மாறிடும். உங்களுடைய மேட்டராக மாறின பிறகு நீங்கள் எந்த ஞானிகளுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிடலாம், எதை வேணாலும் பண்ணிக்கிடலாம். நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு எந்த சந்தேகமே இருக்காது. நீங்களே கன்ஃபார்ம், உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி விட்ருவோம். பட் இருந்தாலும் நீங்களும் அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணணும், பண்ணி நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நீங்களும் உங்களுக்கு நீங்களே அதை உறுதிப்படுத்திடணும். படுத்திட்டீங்கன்னு சொன்னால் இது உங்களுடைய சப்ஜெக்டாக மாறிடும். அதுக்கு பிறகு என்ன சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் திரும்ப வேண்டியது, அது ஆட்டோமேட்டிக்காக இயங்குற பக்கத்தில் நீங்கள் திரும்ப வேண்டியது இல்லை. அதுவும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னாங்க, சுவாசத்தை நம்ம இழுத்து விடணும்னு வேலை இருக்கா, நம்ம ஹார்ட்டை கொஞ்சம் பம்ப் பண்ணி விடணும்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி தள்ளி விடணுமா, இன்டர்ஸ்ட்ரெயினை வந்து அமைக்க கொடுக்கணுமா, அதுவாக இயங்கிட்டு இருக்கு. நமக்கு அங்கே வேலையே இல்லை. அதனால நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டோம். அதனால் அந்த பக்கம் எட்டி பார்க்க வேண்டிய தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ நமக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால் புறத்துல தான் வேலை இருக்கு. அதனால தான் நம்ம வந்து அகம்னா என்ன புறம்னா என்னன்னுட்டு சொல்லி நாம ரெண்டாவது கிளாஸ்ல பண்ணோம். அது சம்பந்தமாகவும் நிறைய டிஸ்கஷன் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த அகம் எது புறம் எதுன்னு நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு எங்க வேலை இருக்குன்னா புறத்துல மட்டும்தான் வேலை இருக்கு, அகத்துல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போ இதே மாதிரிதான் ஒரு இந்த கிராமிய கதைகள் மாதிரி ஒன்று ஒரு கதை. ஒரு அரசருக்கு வந்து சுகவீனம் ஆயிருது. அந்த சுகவீனம் ஆனோடனா அந்த அதை குணப்படுத்துறதுக்கு வந்து அவருடைய மூணு இளவரசர்களும் அதுக்காக முயற்சி பண்றாங்க. அதுக்கு ஏதோ அமிர்த சஞ்சீவினின்ட்டு ஒரு மூலிகையை கொண்டு வந்தான்னா அவருக்கு அந்த நோய் குணமாயிரும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அமிர்த சஞ்சீவினி நோய் மூலிகையை கொண்டு வர்றதுக்காக அந்த மூணு இளவரசர்களும் போறாங்க. போய் அவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுறாங்க. இப்போ அந்த இஷ்ட தெய்வம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ இந்த குகைக்குள்ளே போய் அந்த மூலிகை இருக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி சொன்னால் உடனே அந்த மூணு பேரும் அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்ன நிபந்தனைன்னு சொல்லி சொன்னால், அந்த குகைக்குள்ளே போகும்பொழுது பின்பக்கமாக எட்டி பார்க்கக்கூடாது, முன்னால் நோக்கி தான் போகணும். பின்னால் எட்டி பார்த்தான்னு சொன்னால் எட்டி பார்த்தவங்கெல்லாம் சிலையாக மாறிடுவாங்க சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புவாங்க. முதல்ல மூத்த இளவரசன் போகிறான், அந்த குகைக்குள்ளே போகிறான். ஒரு
ஒரு ஒரு இருட்டா இருக்கு, ஏதோ லைட்டை இது பண்ணிக்கிட்டு போறான். அப்போ பின்னால இருந்து அவனுக்கு அவனுக்கு முதுகுக்கு பின்னால இருந்து ஒரு சப்தம் கேக்குது. உன்னைய நான் அப்படியே கடிச்சு விழுங்க போறேன்னு சொல்லி சத்தம் கேக்குது. இவன் அப்படியே பின்னால திரும்புறான், இன்னொன்னு சிலையா மாறிடுது, மாறிடுறான். அப்புறம் ரெண்டாவது இளவரசன் போறான், இதே மாதிரிதான் அவனுக்கு வந்து போகும்போது இப்படிதான் உன்னை கடிச்சு விழுங்க போறேன்னு சொல்லி. ஆனா இவன் பின்னால திரும்ப கூடாதுங்கிறதுல அவன் அதனால அது பின்னால திரும்பாமலே சரின்னு முன்னால போயிட்டு இருக்கான். அப்போ பின்னால இருந்து யாரோ அவனுக்கு ஒரு ஆசை காட்டுற மாதிரி சில குரல்கள் எல்லாம் வருது. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு நீட்டு சொல்லி ஏதோ ஆசை காட்டுற மாதிரி குரல்கள் வருது. உடனே அவன் பின்னால திரும்பிடுறான், அவனும் சிலையா மாறிடுறான். இப்போ மூணாவது இளவரசன் போறான்னு சொல்லி சொன்னா அவன் அவனுக்கும் போகும்போது இந்த மாதிரி குரல்கள் கேக்குது. அவன் அதை கண்டுகிடுற மாதிரியே இல்லை. அவன் போய் அந்த அமிர்த சஞ்சீவினி இலையை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து தப்பனால் குணப்படுத்திடுறான்ங்கிற மாதிரி அந்த கதை வருது. இப்போ இது எதுக்காக இந்த கதை சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த அகம் வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். என்னை கொஞ்சம் கவனியானிட்டு சொல்லும், அந்த பக்கம் நம்ம திரும்பிட்டோம்னு சொன்னா நம்ம பயணம் அங்கேயே நின்று போயிடும். அது அதுவா இயங்கணும், அதை நம்ம அதுவா இயங்க விட்டுற வேண்டிய. நம்ம கவனம் என்னன்னு சொன்னா புறத்துக்கு என்ன வேலை இருக்கோ அந்த புறத்துல என்ன செய்யணுமோ நம்ம வந்து இந்த மூலையை எடுக்கிறதான் நம்ம வேலை. நம்ம பார்க்கணும், நம்ம பாட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. புறத்துலதான் நம்முடைய வேலை இருக்கு. இப்ப நேற்று கூட நம்ம ஒரு ஒரு உதாரணம் சொன்னோம். ஒருத்தர் நம்ம நமக்கு வந்து ஒரு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான், நமக்கு பயம் வரலாம் அல்லது கோபம் வரலாம், அதை பயன்படுத்தி அவனை வெளியே அனுப்புறான். இப்ப இதுல வந்து அகம் எது புறம் எது நீ பார்த்தான்னு சொல்லி சொன்னா, இந்த கோபோதாபங்கள் எல்லாமே அகம்தான், பயம் வந்தாலும் அதுவும் அகம்தான். இப்ப அவனை வெளியே அனுப்பிட்டோம். இப்ப அந்த வெளியே அனுப்புன பிறகு அந்த செயல் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனவரும் அதுவுமே அகம்தான். அப்ப முடிஞ்சு போன செயல்கள் எல்லாமே அகம்தான், செயலா இருந்தாலுமே கூட புறச்செயலா இருந்தாலுமே கூட. முடிஞ்சு போயிட்டுன்னு சொன்னா முடிஞ்சு போயிட்டுன்னா அதுவுமே அகம்தான். நம்ம செய்யறதுக்கு எங்கேயாவது ஸ்கோப் இருந்தா மட்டும்தான் அது புறம், செய்யறதுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னா எல்லாத்தையுமே அகத்துலதான் சேர்த்துறோம். அதனால நம்ம வந்து அகம்னு சொல்லி சொன்னா நமக்கு வேலை இல்லாத ஒரு இடம், புறம் மட்டும்தான் நமக்கு வேலை இருக்கு, புறத்தை மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். அப்ப புறத்தை நோக்கி நம்ம செயல்படுற மாதிரி நம்ம அப்படியே போயிட்டோம்னு சொன்னா அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு வேலை இல்லை. அப்போ அகத்தை பொறுத்தல என்ன வந்தா பகாது, அதுக்காக அகம் வந்து நின்னு போயிடாது, அகம் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கும். அதுல நமக்கு வேலை இல்லைங்கும் பொழுது அது அதுவாய் இயங்கும். அப்போ அதுவாய் இயங்குறத வந்து நாம அக்செப்ட் பண்ணிட்டோம், நம்ம அக்செப்டன்ஸ் மோடுக்கு போயிடும். அது வரைக்கும் நான் சொன்னா ஃபைட்டிங் மோடில் இருந்தோம், ஃபைட்டிங் மோடில் இருந்து அதை செப்பரேட் பண்ணி அதை டிசைன் பண்ணி அதை சரி பண்ணி நல்லா ரெகுலேட் பண்ற மோட்ல இருந்தோம். இப்ப ரெகுலேட் பண்ற மோட்ல நம்ம இல்லை, இப்ப அக்செப்டிங் மோடுக்கு வந்துடுறோம். எல்லாம் வந்தாலும் அக்செப்டிங், அது அகம்னா அக்செப்டிங் மோடு. புறத்தை பொறுத்தளவு நீங்க ரெகுலேட் பண்ணலாம், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு, நல்லதை எடுத்துக்கிடலாம் கெட்டதை நம்ம விட்டுடலாம், அதுல நம்ம அந்த இதுல பண்ணிடும். அப்போ அகத்தை பொறுத்த அளவுல அந்த மாதிரி இருக்கு, அதை நம்ம ஃப்ரீயா விடணுங்கிற அம்சத்துல இருக்கு. இப்ப நாம இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நமக்கு வந்து என்னமோ அகத்தை பொறுத்த அளவுல எது அகம் எது புறம்னுட்டு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இது அகம் இது புறம்னுட்டு மட்டும் நம்ம டிஃபைன் பண்ண தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ புறத்துலயுமே நமக்கு ஸ்கோப் இருந்தோம்னு சொன்னா அது புறம்னிட்டு எடுத்துக்கலாம். ஸ்கோப்பே இல்லாதது அகத்துலதான் சேர்த்தோம். இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போறீங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு, டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ அந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்ட அம்சம் எல்லாமே உங்களுக்கு அகம்தான், அது அதுக்கு பிறகு அது புறம் இல்லை. நீங்கள் ட்ரெயினை பிடிக்கிற வேலை கிடையாது, உங்களுக்கு ஆங்ஸைட்டி வரலாம்,
அந்த ட்ரெயினை பிடிக்கிற வரைக்கும் ஆங்ஸைட்டியாக வரலாம். நீங்கள் வந்து நம்ம டைமில் வந்து சேரலையேன்னு சொல்லி ஆங்ஸைட்டியோட போகலாம். அந்த ஆங்ஸைட்டி எல்லாமே அகம்தான். இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெயினுமே வந்து என்னமோ இங்கே பிடிக்கிறக்கு அங்கே வேலை இல்லை, அதுவுமே வந்து கேன்சல் ஆகிட்டு அதுவுமே அகத்தில் சேர்ந்துட்டு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் சேரணும். இப்போ வேறு ஏதாவது வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ அதுதான் உங்களுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் எங்கே ஸ்கோப் இருக்கோ அதுதான் போகிறோம். ஸ்கோப் இல்லாத இடத்துல போய் ட்ரெயினில் ஏறுறது, ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறதெல்லாம் புறந்தானன்ட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னா அதையும் அகத்தில் தான் சேர்த்துற வேண்டியது. அதனால் நம்ம அகம் எது புறம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு என்ன இருக்குது, செய்கிறதுக்கு வேண்டாத ஒன்றில் வந்து நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த ஒருத்த அந்த இளவரசன் வந்து பின்னாலே நல்லாமோ இருந்துங்கன்னா அதெல்லாம் பின்னால் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் நோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். செய்கிறதுக்கு எங்கே இருக்கோ அங்கே மட்டும் போயிட்டே இருக்கணும். செய்யறதுக்கு என்ன இருக்குங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். இதுல முன்னால் நாங்கள் வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு ஆங்கில பேராசிரியர், அவருக்கு வந்து திடீர்னு சொல்லி மென்டல் டிசார்டர் ஆயிருது. எல்லார்ட்டையும் போய் நான் உனக்கு கடவுளை காட்டுறேன் வான்னு சொல்லி எல்லாரையும் சட்டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வரலன்னு சொன்னால் அப்படி அடித்து அடிக்க கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணோம், பிடிச்சி அடைச்சி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறோம். நம்ம ரிலேட்டிவ்ங்கிறனால அவர் அங்கே உள்ளிருந்தே வாங்க என்னை வெளியே திறந்து விடுங்க, நான் எல்லாருக்கும் கடவுளை காட்டணும்னு சொல்லி அவர் அங்கேருந்து கூட்டல் கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் வாயை நிப்பாட்ட முடியாது, அவர் அப்படி தான் கூச்சல் போடுவார். அது அவருடைய இயல்பு அப்படி தான், ஆங்கில பேராசிரியர் அப்படி தான் இருப்பார். அதனால் அவர் அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். அதில் நம்ம ஒன்றும் இவரை திருத்துற வேலைங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பரை படிச்சுட்டு இருக்கிறோம், அதில் ஒரு புதுசாக ஒரு வேர்டு ஒன்று போட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த வேர்டு நம்ம பரிச்சயம் இல்லாத வேர்டு, அது ஏதோ புதுசாக ஒரு வேர்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரில. நம்ம டிக்ஷனரி போய் தேடி பார்த்து புரட்டணும்னு அவசியம் இல்லை. பேசாமல் ஆங்கில பேராசிரியர் ரூமை தட்டி ஐயா அந்த வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லிடுவார். அதுக்கு அவரை பயன்படுத்திக்கலாம். அவருக்கும் பயன் இருக்கு, எங்கே பயன் இருக்கோ அதை பயன்படுத்திக்கிடலாம். அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஆங்கில பேராசிரியர்கள் தான். அது தேவை இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா அப்படியே விட்டுட்டான்னா அவரை பாட்டு. அதில் நம்ம சரி பண்ணுறதுங்கிற வேலைலாம் நமக்கு கிடையாது. இப்போ இதுதானு சொல்லி சொன்னால், அகத்தை நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும், புறத்தை நம்ம கையில் எடுத்துக்கிடணும். புறத்தை எப்படி இது பண்ணணுங்கும் போது நம்ம சில புறத்தை டீல் பண்ணுற பற்றிலாம் நம்ம பார்த்தோம். சில முடிவுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எமோஷனும் முடிவும் ரெண்டும் இணைஞ்சிக்கிடுவோங்க. இப்போ நம்ம அதனால அது புறமும் நல்லா வந்துடும். அதனால நம்ம வந்து அகத்தை புறத்த அளவில் நமக்கு ஒன்றுமே இல்லைங்கும் பொழுது அந்த ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். மற்றபடி நம்முடைய இயல்புகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நம்ம ஞானம்ங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஞானம் அடைஞ்சிட்டோம், எதை தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு டெக்ளரேஷன் நம்ம வந்துடலாம். இப்போ அந்த இயல்புகள்லாம் என்ன ஆகும், நம்ம இவன் மோசமான இயல்புகளோடு இருக்கணும், என்னையே ஞானின்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு இந்த இயல்பு கண்டினியூ பண்ணால் பரவாயில்லையா, இதுக்கெல்லாம் இந்த இயல்புகளுக்கும் சேர்த்து செட்டில் கொடுத்துட்டிங்களா, இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா. இப்போ அதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ட்ரெயின் வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் இருக்குது, அது ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு வரணும். ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு வரும்போது என்னன்னு சொன்னால் முதல்ல இன்ஜின் தான் வரும். அது இன்ஜின் வந்து ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு என்டர் பண்ணிட்டானாலே ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு வந்த மாதிரி தான். அப்புறம் அது மூவாக மற்ற எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே பின்னால் அது வந்து சேர்ந்துடும், ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். அதே மாதிரி தான் நினைஞ்சோம்னா, நீங்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிட்டு நீங்கள் மூவ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே அந்த பியூரிஃபிகேஷனும் சேர்ந்து உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கையில் இருக்கிறது எதுன்னு சொன்னால் புறம் தான் நமக்கு கையில் இருக்கு. அப்போ புறத்தை வந்து நாம் எப்படி செயல்படணும்,
ஒரு தர்ம நியாயங்களை மட்டும்தான் நம்மளை நம்மளை வழி நடத்துறது. என்னமோ வழி நடத்துறது என்னன்னா தர்ம நியாயங்கள் மட்டும்தான் நம்மளை வழி நடத்தும். நியாய தர்மங்களை வச்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், அந்த செய்ய வேண்டிய செயல்கள்ல நம்ம எப்படி செய்யணும் அதை செய்யணும். நம்மளை கட்டுப்படுத்துறதுன்றது தர்ம நியாயம் தான் நம்மளை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்திக்கும் போது எல்லாமே நம்ம அபரிமிதமான வளர்ச்சி நமக்கு பார்த்துடலாம். இப்போ நம்ம இதுகளை தெரிஞ்சது குறிப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அந்த உலகத்தை புறக்கணிக்கிறது, உலக வாழ்க்கைங்கிறதே மோசமானதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே நிறைய கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் என்ன சொல்லணும் சொன்னால் இருக்கிறதுலே உயர்ந்தது உலக வாழ்க்கை தான், புற வாழ்க்கை தான் உயர்ந்ததுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அக வாழ்க்கை வந்து ஒண்ணுமே இல்லாதது, அங்க ஒண்ணும் செய்யறதுக்கே ஒண்ணும் இல்லைங்கும் போது அதை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லி என்ன இழகெழுந்து சொல்லி என்னன்னுங்கிறது. இப்போ இருக்கிற ஒரே வாழ்க்கை புற வாழ்க்கை தான். இதை வந்து பெர்ஃபெக்டா வாழ்ந்தோம்னு சொன்னா நாமளும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், உலகமே நல்லா இருக்கும். அப்ப நம்ம கவனம் என்னன்னு சொன்னா இந்த புற உலகத்தை எப்படி நாம வச்சுக்கிறது என்னங்கிறது, புற செயல்களை எப்படி ஈடுபடுறது என்னங்கிறத மட்டும் நாம எடுத்துக்கிட்டா போதும். அப்போ அந்த புற உலகமும் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து சிலவங்களுக்கு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே சில இதில் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதை புரிஞ்சதுக்கு அப்புறமுமே சிலவங்க சிலவங்கிட்ட இருந்து கேள்விகள் வந்தது. உதாரணமாக ஒருத்தர் ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் வந்து நான் திருவண்ணாமலையில் கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் அங்கே வந்து என்னை பார்க்க வந்திருந்தார். அவரும் அங்கே திருவண்ணாமலைக்கு வந்தவர், அங்கே நான் ப்ரோக்ராம் பண்ணுற இடத்துல அங்கே என்னை சந்திச்சார். அப்புறம் அதுக்கப்புறம் சென்னைக்கு போகும்போது சென்னையில் என்னை பார்த்துருக்கிறாரு. அவரோட சென்னையில் நான் தங்கியிருக்கிற டைமில் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், நான் உங்கள்கிட்ட நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் பக்கத்தில் எப்போவுமே ஆட்களாக இருக்கிறாங்க, எனக்கு பர்சனலாக பேச முடியல, உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு, ஏதாவது டைம் கிடைக்குமான்னு கேட்டார். சரி வாங்கன்னு சொல்லி அவருக்கு நேற்று ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணேன். அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண டைமில் மற்றவங்க யாரும் வராதபடி யாருக்குமே டைம் கொடுக்கல. அப்போ அதே மாதிரி அவரும் என்னை தேடி வந்தார் நான் தங்கியிருக்க இடத்துக்கு. அப்போ என்ன விஷயம் கேளுங்க நின்று சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். உங்களை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு தெரியலையே, அவர் என்ன கேட்குறாரு எதுக்கு கேட்குறாருன்னு தெரில. ஏன்னா அவர் எதை எதிர்பார்த்து கேட்டாருன்னு தெரிஞ்சான்னு சொன்னால் நம்ம அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி எதாவது பதில் சொல்லலாம். அவர் என்ன எதிர்பார்த்து இந்த கேள்வி கேட்டாருன்னு தெரில. அப்போ நான் ஜெனரலாக சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேடுதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஞானி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி அப்படி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ நீங்கள் ஜெனரலாக சொல்கிறீங்க, பொதுவாக சொல்கிறீங்க, நீங்கள் என்னை பற்றி பர்டிகுலராக என்னை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ எனக்கு வேற ஒன்றும் உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரில, எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், வேற எனக்கு வேற எந்த சக்திகளும் உங்களை பற்றி உங்கள் மன ஓட்டத்தை அசஸ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு அமானுஷ்யமான சக்திகள்லாம் கிடையாது. அதனால் என்ன உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான், அதோட போதும்ங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் பேச்சோட பேச்சா அவர் இதை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு நீங்களே தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி சும்மா பேச்சோட பேச்சா பேசிக்கிட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னான்னு நானும் சொல்லித்தான் பார்க்குறேன், நான் ஒருத்தரும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்போ உங்களை சுற்றி கூட ஒரு கூட்டம் இருக்குது, ஏன்னா நான் பேசுகிறதே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னுட்டு அதையும் இடையில வார்த்தையில் விட்டார். பிறகு கடைசி வரைக்கும் அவர் போகிற வரைக்கும் அவர் என்ன கேள்வி எதிர்பார்த்து வந்தார், என்ன என்ன பதிலை எதிர்பார்த்து என்கிட்ட கேள்வி கேட்டாருங்கிறது அவரும் எடுத்து வெளிப்படையாக சொல்லலை, நானும் எனக்கும் அதை புரிஞ்சிடவும் முடியல. அதனால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அவர் போகிற வரைக்கும் ஒரு நிறைவு இல்லாமலே போனார். எனக்கு அவர் போன பிறகு எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன், நமக்கு சொன்ன பதில் அவருக்கு திருப்தி கொடுக்கலையே, ஏன்னா நம்மகிட்ட வர்றவங்க எல்லாருமே ஏதோ திருப்தியாக தான் போவாங்க, யாருமே திருப்தி இல்லாமல் போக மாட்டாங்க. இப்போ இவர் கொஞ்சம் எதையோ ஏன்னா அவர் வந்து ஒளிவு மறைவாக எல்லாம் ஓப்பனாக கேட்டிருந்தாருன்னா நம்ம ஓப்பனாக சொல்லியிருப்போம், அவரும் ஓப்பனாகவே கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால அவருக்கு என்ன தேவைன்னு எனக்கு அசஸ் பண்ண முடியல. அப்போ என்ன தான் எதிர்பார்த்து வந்தாருங்கிறது எனக்கு புரிய முடியல. அதே எனக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. வேறு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அவர் என்ன பண்ண எதிர்பார்த்து வந்தார். அதாவது இந்த ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் வந்து
சொல்லியிருப்பார். ஒருத்தர் ஞானம் அடைந்து விட்டால் அவரை சுற்றி பக்தர்கள்லாம் கூடிடுவாங்க. ஒரு மலர் மலர்ந்துட்டுன்னு சொன்னால் அது தேனீக்களெல்லாம் வாணியெல்லாம் கூட வேண்டியில்லை, அதுவாக வந்து ஓடி வந்து எல்லாம் முச்சிரும். தேனி ஒரு பூக்களும் பூக்கள் மலர்ந்தோன்னா தேனீக்கள்லாம் அதுவாக ஓடி வந்துடும். அதே மாதிரி ஞானி ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவரை சுற்றி பக்தர்கள் கூடிடுவாங்க. ங்கிற மாதிரி ஒரு ராமகிருஷ்ணன் ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ணோட நூறுகள் தான் எனக்கு அறிமுகம். அதனால் அவர் அப்படி சொல்லியிருப்பார், நாங்களும் அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்மீக முயற்சிகள் நாங்களும் இன்னும் 18 வயசில் ஆரம்பித்து 58 வயசில் முடித்தோம்னு சொன்னால் நிறைய அனுபவங்கள், நிறைய நண்பர்கள், பெரிய கூட்டமாக இருப்போம். நாங்கள் எங்கே போனாலுமே சில இடங்களுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் 60-70 பேர் மொத்தமாக போவோம், அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ எனக்கு இந்த ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு பிறகு நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி சொன்னது தான், நண்பர்கள் அத்தனை பேரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. அவங்க போனவங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னும் திரும்பல, அவங்க அவ்வளவு தூரமா போயிட்டாங்க. இதுதான் சொல்லுங்க, ஜீசஸ் கூட சொல்லியிருப்பார், ஞானிகள் தன்னுடைய சொந்த ஊரில் கனம் பண்ணப்பட மாட்டார்கள். அதாவது நாம சொல்றது வந்து அவங்க ஏதோ பெரிய ஒரு மேதாவித்தனமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ அவங்க ஃபீல் பண்ணி எனதே ஒன்று நினைச்சோ, அது அவங்க அந்த சகஜமான ஃபீலிங்ல இருந்து அவங்களுக்கு அதை மாற்றி இது பண்ண முடியல அவங்கள. இப்போ நாம வந்து அமானுஷ்யமா சில வித்தைகள் காட்டணும், சில சக்திகள் காட்டணும்னு சொன்னா அது ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துரும். இப்போ இந்த இப்போ சுத்தமான ஞானத்தை பொறுத்த அளவில், ஏன்னா இந்த ஞானமுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல விசேஷமா சொல்றதுக்கு என்ன இருக்கு, எளிமையிலும் எளிமையான விஷயம் தான். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டால கூட புரிஞ்சுக்கிட முடியும். எனக்கு புரியலைன்னு சொல்றதுக்கு யாராலையுமே முடியாது. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், புரியலைன்னு யாரும் சொல்ல முடியாது. இது எனக்கு வேண்டாம், நான் வேற எதுவும் எனக்கு வேணும்னு சொல்லலாம், அது வேற விஷயம். இது எனக்கு புரியலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது எளிமையான ஒரு விஷயம் அது. ஆனா இவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால என்னன்னு சொன்னா, இது அந்த சிந்தாமணிக்கு எல்லாம் இருக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டையும் அது கிரியேட் பண்ணிடு. அதனால இது ஞானமா இருக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டையும் நிறைய பேருக்கு கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு. இதே மாதிரி பிறகு இன்னொரு அன்பர் வந்து கேட்டார், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம இதில் புரிஞ்சு தெளிவடைஞ்சு நல்லா ஒரு நிலைக்கு வந்தவர், அவர் நல்ல அனுபவங்கள்லாம் அவர் கிடைச்சது. அப்போ அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா உங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டது, நல்லா இருக்கேன். இப்போ நானே வந்து ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன், ஒரு குழந்தை எப்படி செயல்படுமோ அப்படி தான் செயல்படுறேன். எந்த இது பிரச்சனையுமே எனக்கு இல்லை, நான் ஒரு குழந்தை எப்படி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருக்கோ அந்த மாதிரி நான் விளையாடிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்படி இதுதான் ஞானம், இப்படி ஞானம் அடைஞ்சா அப்படித்தான் இருக்கும் ஐயான்னாரு. ஆமா, ஞானம் அடைஞ்சா அப்படித்தான் இருக்கும், எல்லாரும் குழந்தையா மாறிடுவாங்க. பிறகு ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணாரு, ஐயா அந்த குழந்தைத்தன்மை குழந்தைத்தனமா இருந்ததெல்லாம் என்னை விட்டு போயிட்டுத, அப்ப ஞானத்தை விட்டு ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா சொல்லி கேட்டது. நீங்க அன்னைக்கு கேட்கும் பொழுதே எனக்கு அது உங்களை விட்டு போயிரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாங்கிறக்காக நான் அதை சொல்லலை. ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லா ஞானத்தையும் விடுறது தான் ஞானமே ஒழிய, எதையோ ஞானங்கிறது இப்படி ஒரு விசேஷமான ஞானம், இப்படி விசேஷமான அனுபவம்னுட்டு சொல்லி அது ஒரு அனுபவத்தோட சேர்க்க முடியாது. அதை எந்த அனுபவம் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்குற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம் சொல்லி பிறகு அவர் பழக்கம் சொல்லிட்டோம். பிறகு அவர் நல்லா விளங்கிட்டேன்னு சொல்லி இருந்தார். பழையபடி வந்து ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு பழையபடி இன்னும் முதல்ல நல்லா ஃப்ரீயாகவே இருந்தேன், இப்போ இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்படுது, பழையபடியும் முன்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் பழையபடி விளையாடி வருதுன்னார். அப்போ நீங்கள் இடையில வேற ஏதாவது நூல்களை எதுவும் படிச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம், ஓஷோ நூல்களை கொஞ்சம் படித்தேன், அது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தாதுன்னு நினச்சேன், அது படித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிட்டு இப்போ ஏன்னா வந்து இன்னும் பிரச்சனைகளோட தான் இருக்கிறேன்னார். அப்போ நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் இதை நல்லா சகஜமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி இதுகளெல்லாம் டிவைட் ஆக வேண்டாம், இதே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன
பிறகு அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அவர் எப்ப பார்த்தாலுமே அவருடைய முகத்துல ஒரு புன்னகையோட தான் இருக்கிறாரு. இப்ப இதே மாதிரிதான் இன்னொருத்தர் அவர் கோயில்பட்டியில இருந்து போன் பண்ணாரு. ஐயா, உங்க இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த உலகமே ஒன்னாயி போச்சு, உலகத்துல இருந்து என்னை பிரிக்கவே முடியல, நான் வேற இந்த உலகம் வேற இல்லைங்கிற மாதிரி எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கு. இன்னைக்கு காலையில நான் வந்து என்னுடைய பைக்கை தொடச்சிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்காவே மாறிட்டேன், அந்த பைக் வேற நான் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதாங்கிற மாதிரி இருக்கு. ஞான அடைஞ்சா அப்படித்தான் இருக்குமா ஐயா அப்படின்னு கேட்டார். ஆமா, ஞான அடைஞ்சா அப்படித்தான் இருக்கும். அப்புறம் அவரும் இதே மாதிரிதான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பள்ளி போன் பண்ணார். ஐயா, அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுது. அது நீங்க அன்னைக்கு சொல்லும் பொழுதே அது போயிரும்னு தெரியும், இருந்தாலும் அன்னைக்கு உங்களை கலவரப்படுத்த வேண்டாம்னு சொல்லல. அனுபவங்கள்லாம் வந்து போறதுக்கு பிறகுதான் அனுபவம், அது வரும். ஏதோ ஒரு கீழே உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு மனோலயங்கிற மாதிரி ஏற்பட்டிருக்கு. மனசு வந்து ஒரு நல்ல நிலையில ஒரு அனுபவத்தோட இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் சில அனுபவங்கள்லாம் ஏற்படும், அதெல்லாம் போயிடும் சொன்ன பிறகு. இப்படி இப்போ ரொம்ப நாளாக அவர்கிட்ட தொடர்பு இல்லை, பட் இருந்தாலும் பொதுவாக அந்த மாதிரி இதுகள் வந்து நம்ம சில அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால, இப்போ நம்ம நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால சில அனுபவங்கள் கூட ஏற்படும். இப்போ நம்ம இப்போ நாங்கள் மூணு முகாம் நடத்தியிருக்கிறோம். இந்த முதல் முகாம்லாம் நடந்து கலந்துக்கிட்டு ஒரு லேடி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எனக்கு எப்போவுமே பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நான் வந்து தரையில் இருந்த மாதிரியே தெரில, பறந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் சொல்லி ஃபோன் பண்ணிச்சது. அப்புறம் கேட்டது, ஒரு கேள்வியும் கேட்டது, ஐயா மனசு வந்து தானா இயங்குதுன்னு சொன்னீங்களே, அப்படி எனக்கு ஒன்று தானா இயங்குன மாதிரி தெரியலையேன்னு கேட்டது. அப்புறம் மனசை நீங்களா இயக்கிட்டு இருக்கீங்க, அது அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. அது இயங்கின அப்புறம் அது அது எப்பவுமே அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அது தெரியும் போதே நீங்க ரெண்டாம் நிலைக்கு வந்துடுறீங்க. நீங்க உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலே அது இயங்கிருது, எல்லா இயக்கமும் அது இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க என்னமாதான் இயங்கணும்னு நினைக்க வேண்டாம் சொல்லி அம்மாவாட்ட சொல்லிட்டோம். இப்போ இதே மாதிரிதான் என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் இது நம்ம ஏதோ புரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம வந்து நல்ல அனுபவத்தோட இதை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஞானம் வந்தா அப்படி நல்ல அனுபவங்கள்லாம் வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணக்கூடாது. வரலாம், வர்றதுல தப்பு இல்லை, ஆனா அந்த அனுபவம் நீடிக்காது, போயிடும் அது. அதனால இங்க என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு எளிமைதான், எல்லாமே வரும். நீங்க வந்து கதவை திறந்து வச்சிருக்கீங்க, காற்றும் வரலாம் வராமலும் போகலாம், அது அது நம்ம கையில இல்லை. நம்ம வேலை கதவை திறந்து வைக்க வேண்டியதுதான். காற்று வர்றது வராததெல்லாம் அது அதனுடைய. இப்ப இதுல வந்து சிலவங்க வந்து ஞானத்தையும் சில அந்த அமானுஷ்யமான சக்திகளையும் இணைச்சு சிலவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த அமானு எனக்கு வந்து ஆரம்ப காலத்திலே ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் வந்து இந்த அமானுஷ்யமான சக்திகள் மேல அவர் எப்பவுமே கொஞ்சம் பழிச்சு சொல்வார், சித்துக்கள் சக்திகள்லாம் பழிச்சு சொல்வார். அதனால எங்களுக்கு எப்பவுமே ஆர்வம் அதுல ஏற்பட்டதில்லை. இப்ப இந்த மதுரைக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் அங்க ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவரு நான் நிறைய நல்லாம சாதனைகள் பண்ணி நிறைய சித்துக்கள்லாம் வந்தது, அந்த சித்துக்கள் மூலமா நான் நிறைய அவருக்கு என்னெல்லாமோ உதவிகள்லாம் பண்ணேன். ஆனா இப்ப என்னன்னு சொன்னா, என்னுடைய மனைவி மக்களை கூட என்னால காப்பாற்ற முடியல, அவங்களுக்கு பட்டினி பசியமா இருக்கிறாங்க சொல்லி. ஏன்னா அதுவுமே என்னன்னு சொன்னா, அது ஒரு வகையான பிசினஸ். அதை பிசினஸ பண்ண தெரிஞ்சான்னு சொன்னா, அதுல சிலவங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்ணி கூட சில கோடி கோடியா கூட சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அது நிறைய அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிலவங்க இந்த மாதிரி கூட ஆபத்துல மாட்டிக்கிடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இது வந்து இந்த ஞானத்தையும் அமானுஷ்யத்தையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. அது வேற ரூட், இது வேற ரூட். இது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு இயற்கையான ஒரு தன்மை. இதுவுமே என்னன்னா, நம்ம பழையபடி நம்ம உண்மையிலேயே நம்முடைய குழந்தையினுடைய நிலைக்கு நம்ம போயிடும். அந்த குழந்தை தன்மை திறமையா இருந்துக்கிறதுன்னு சொன்னா, குழந்தை தன்மையா இருக்கணுங்கிறது இல்லை, அந்த குழந்தை தன்மையில எல்லா குழந்தை எப்படி எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரீயா எடுத்துக்கிடுதோ அந்த மாதிரி ஒரு குழந்தை நிலைக்கு போயிடுறோம். செய்ய வேண்டிய செயல்களை நல்ல முறையில செயல்படுறோம். இப்போ இதுல ஒருத்தர் இதே மாதிரிதான், சென்னையில் உள்ள ஒரு ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறவர், அவருக்கு அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ற ஒரு பொறுப்புல இருந்தார்.
அவர் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு நல்லா தெளிவாயிட்டார். அவர் என்னன்னு சொன்னால் சாதாரண காலங்களில் அவருக்கு அந்த காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டன் ஸ்வீட்டாக நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பார். கடைசியில் ஈவினிங் என்னாச்சுன்னு சொன்னால் எல்லா அக்கௌண்ட்டையும் டேலி பண்ணணும். இப்போ கணக்குகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கும், டேலி ஆகாது. இவர் மண்டே வெடிக்கும், தலையை பிச்சுக்கிட்டு இருப்பார். மற்றவங்களை பார்த்து இவரை பார்த்து பரிதாபப்படுவாங்க, ஏன்னா இவர் தான் அந்த செக்ஷனில் இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு அந்த வேலை கிடையாது. அதனால அவங்க இவரை பார்த்து பரிதாபப்பட்டு இப்போ இப்போ நம்ம இதை புரிஞ்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இவருக்கு காலையில் கணக்கு வழக்கில் எப்பவும் எடுத்துகிட்டு தான் இருக்கும், பட் இருந்தாலும் இவருக்கு காலையில் எப்படி காமன் ஸ்வீட்டாக இருந்தாரோ அதே மாதிரி ஈவினிங் அதே மாதிரி சாஃப்டன் ஸ்வீட்டாகவே இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் முன்னால் கடும்பாடு போடுவீங்க இப்போ நல்லம்ப ரொம்ப சுலபமாக இப்போ ஹேண்டில் பண்ணுறீங்களான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து இதோ அவர் நம்ம கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். எல்லாரும் தலையை பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது என்ன சொன்னா, நீங்க இந்த விளங்கிக்கிடுறது வந்து உங்களுக்கு தான் வழங்கும், அது அடுத்தவங்களுக்கு இதை கம்யூனிகேட் ஆகாது. ஈஸியா பார்த்தா சின்ன விஷயம்தான், கம்யூனிகேட் ஆகாது. ரெண்டாவது ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம்னு சொன்னாலே எல்லாரும் தலைதறிக்க ஓடிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதும் நம்ம கடமைகளில் ஒன்று. ஆனால் அதை சொல்கிறதமாக சொல்லணும். ஏன்னா சரி, இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி சொல்கிற மாதிரி தானே எல்லாரும் கேட்பாங்க. நான் உங்கள் உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிங்கன்னா எல்லாரும் ஓடி ஒழிச்சிடலாம். அதனால் நம்ம தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அதை சொல்கிறதமாக சொல்லி நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம கடைசியாக வந்து ஒரு மூணு கேள்வி இருக்கு. அந்த மூணு கேள்வியை மட்டும் பார்த்துறோம். அந்த கேள்வி வந்து நான் தான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் நீங்கள் வந்து பதில் கூட நீங்கள் ஹேண்ட் ஸ்லைஸ் ஆப்ஷன் பண்ணோட சாட்டில் மட்டும் போட்டுருவோம். ஒரு குருநாதர், ஒரு சிஷ்யர், அந்த குரு வந்து ஒரு ஞானி, அந்த சிஷ்யரும் வந்து ஒரு ஞான பாடம் படிக்கிறாங்க. அந்த சிஷ்யருக்கும் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த சிஷ்யரும் ஞானம் அடைஞ்சிடுறாரு. அப்போ குருநாதர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ வந்து தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, இனிமே நம்ம நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். இனிமே நீ என்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற அங்கே ஒன்றும் இல்லை, நீ என்ன தெரியணுமோ அதை தெரிஞ்சுட்டா நீ உங்க சொந்த கார்லேயே நிற்கலாம்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்டார். அந்த சிஷ்யனும் அவன் பாட்டுக்கு போறான், குருநாதர் வடதேசிக்கு போறான். சிஷ்யன் வந்து தெற்கு நோக்கி போறாரு, குருநாதர் வடக்கு நோக்கி போறாரு. இப்ப இந்த குருநாதர் வந்து வடக்கு நோக்கி போற இடங்கள்ல அங்க நிறைய கலவரங்களா இருக்கு, ஆபத்துகள் ஏற்பட்டுருமோன்னு சொல்லி ஒரு டென்ஷன் இவருக்கு ஏற்பட்டுக்கிட்டு அந்த டென்ஷனோடய பிரயாணம் பண்ணி போறாரு. சாப்பாடும் கிடைக்கல, படுக்கிற இடம் கிடைக்கல, ஒரு ஒரு கலவரத்தில் இவர் வந்து இவரும் டென்ஷன்லே தான் போயிட்டு இருக்கிற, இவரோட பிரயாணம் வந்து டென்ஷன்ல. இந்த சிஷ்யர் பிரயாணம் பண்ற டைரக்ஷன்ல வந்து அங்கே எல்லாமே என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ அங்கே வந்து இவர் சிஷ்யருக்கு வந்து மன அமைதியோட இவருடைய பிரயாணம் இருக்கு. ரெண்டு பேருமே பிரயாணம் பண்ணுறாங்க. குருநாதர் வந்து டென்ஷனோட இருக்கிறாரு, சிஷ்யர் வந்து அமைதியோட இருக்கிறாரு. இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொன்னால், குரு உயர்ந்தவரா சிஷ்யர் உயர்ந்தவரா? இது கேள்வி. உங்கள் சாட்டில் மட்டும் போடுங்க, டைம் ஆயினால ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனுக்கு டைம் சரியில்லை, அதனால நம்ம சாட்டில் முடிச்சிடுவோம். வாங்க போடுங்க ஆன்சர். குரு சிஷ்யர் யாருக்கு ஓட்டு? குரு கோட்டா சிஷ்யர் கோட்டா? ஓகே, குரு யார் உயர்ந்த? குரு போத் ஆர் சேம், சிஷ்யன். வாங்க ஒன்னு ரெண்டு எழுபத்தி மூணு பேருக்கு மற்றவங்க கேட்கலையா? நாலு பேர் தான்
போட்டிருக்காங்க. டைப் படிக்கிறதுக்கு ப்ராப்ளமோ? சரி பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு சாம்பிள் போட்டோம் போதும். சரி பரவாயில்ல, ஓரளவு முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படிமா வந்தது, குரு சிஷ்யனி மாறி மாறி வந்தது, கடைசியில சமம்னு சொல்லி இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரெண்டு பேருமே சமம் தான், ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அந்தந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எமோஷன் வரும். எமோஷனுக்கு எமோஷனை ஏற்றி யாருமே சண்டை போடலை. எனக்கு டென்ஷன் வந்துக்க டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அவர் ஒன்றும் போராடலை. எல்லா சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு எமோஷன் வரும், அதுதான் இயற்கை. ரெண்டு பேருமே ஞானினே நம்ம வரலையே சொல்லிட்டோம். அதனால இதுல ஒன்றும் நம்ம ஒன்றும் இதுல யார் உயர்ந்தவருங்கன்னா ரெண்டு பேருமே உயர்ந்தவங்க தான். அதனால இவருக்கு டென்ஷன் வந்ததுங்கிறதுனால இவர் ஒன்றும் தாழ்ந்தவர் இல்லை. இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ அங்கே ஒருத்தர் சொன்னார், குருநாதருக்கு டென்ஷன் வந்ததா? அப்போ அவரு ஞானமே, அதாவது ஞானியே கிடையாதுன்ட்டார். அந்த மாதிரி இதில் வந்து இப்போ இதில் பொறுத்தலைஞ்சோன்னா ஞானி லெவல்லையும் இந்த மாதிரி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்கே நாங்கள் முகாம் நடத்தும் போது ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது, இல்லை அனுபவத்தை இப்போ இந்த இதுலையுமே இன்னைக்கு மத்தியானம் ஷேரிங் வச்சுருக்கிறோம். அன்னைக்கு அங்கே நாங்கள் நடந்த மீட்டிங்கில் ஒருத்தர் ஷேரிங்கில் சொன்னார். என்ன சொன்னாருன்னு சொன்னால், எனக்கு நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்னாலே எனக்கு கோபதாபங்கள்லாம் ஏற்படும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகும் எனக்கு கோபதாபங்கள் ஏற்படுது. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், ஞானிக்கும் கோபம் வரும்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவர் என்ன சொன்னால், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் ஒன்றும் டவுட் பண்ணலை, ஞானிக்கும் கூட கோபம் வரும்ங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி. எல்லா எமோஷனுமே சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வருது, நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வருது. இது எல்லாமே இந்த கம்பார்ட்மெண்ட் மாற மாற அதுவும் கூட ரிஃபைன்ட் ஆயிரும். எனக்கு ஒரு கோபமே வராத நிலை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாஃப்டே டீல் பண்ற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. அது காலப்போக்கில் அதுவும் கூட மாறலாம். அதுக்காக இது வந்து கடைசி வரைக்கும் இந்த கோபதாபத்தோடே தான் இருக்கணும். இந்த ஞானி வந்து கோபமாத்தான் விஸ்வாமித்திரர்கள் யாரையோ சொல்லுவாங்க, ஒரு கோபப்பட்டுட்டே இருப்பாருன்னு சொல்லி, அந்த மாதிரி கோபப்பட்டுட்டே இருக்கணும்னுட்டு எல்லாம் கட்டாயம் இல்லை, அது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்தாப்புல ரெண்டாவது கேள்வி. இதையுமே நீங்கள் சாட்லேயே போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு கஷ்டப்படுறவருக்கு உதவி பண்ணுறோம், இது நல்ல செயலா கெட்ட செயலானா உயர்ந்த செயல். ஒருத்தர்கிட்ட பணம் வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பிடுங்கிடுறோம், நம்ம நல்லா திருடிடுறோம். இது வந்து நல்ல செயலா கெட்ட செயலான்னு சொன்னால் கெட்ட செயல்னு சொல்லி சொல்லிடுறோம். அப்போ புறத்தை பொறுத்தளவு தான் நல்ல செயல் கெட்ட செயல்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அகத்தை பொறுத்துல நமக்கு நிறைய உணர்ச்சிகள் வருது, மகிழ்ச்சி வருது, அன்பு வருது, பொறாமை வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது. இதுல எந்த உணர்ச்சி வந்து உயர்ந்த உணர்ச்சி, எந்த உணர்ச்சி வந்து தாழ்ந்த உணர்ச்சி? தாழ்வான உணர்ச்சி எது, மோசமா உயர்வான உணர்ச்சி எது? இதுக்கு நீங்க அவங்க பதில சாட்ல போகணும். அகத்தை பொறுத்தளவுல இது மட்டும் கூட எந்த உணர்ச்சி உயர்வானதுங்கிறத மட்டும் கூட போடும். எல்லாம் சமம், ரெண்டு பேர் போட்டிருக்காங்க, ஆல் ஆர் ஈக்குவல். சரி, எல்லாருமே பாஸ், எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. சரி சரி, நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மூணாவது ஒரு கேள்வி. இப்ப நமக்கு வந்து புறத்தை பொறுத்த அளவுல எத்தனையோ செயல்கள், சோசியல் சர்வீஸ் பண்றோம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றோம், ஒருத்தருக்கு தெரியாதவங்களுக்கு எதோ ஒண்ணு கற்றுக் கொடுக்கறோம், இப்படி எத்தனையோ விதமான நல்ல விதமான செயல்கள்லாம் இருக்கு. சரி, ஒருத்தர் கொள்ளையடிக்கிறோம், சண்டை போடுறோம், இதெல்லாம் வந்து மோசமான செயல்னு நம்ம முத்திரை குத்திடுறோம். நம்ம அகத்தை பொறுத்த அளவுல, புறத்தை பொறுத்த அளவுல நல்ல செயல் கட்ட செயல்னுட்டு இருக்கு, அகத்தை பொறுத்த அளவுல நாம என்ன பண்ணுனா அது நல்ல செயல், நம்ம என்ன பண்ணுனா அது சரியான செயல்,
அகத்தை பொறுத்த அளவில் எந்த செயல் சரியான செயல்? சும்மா இரு, நாட் டூயிங் எனிதிங், மௌனம், துவக்கத்தால் எதுவும் செய்யாமல் இருப்பது, நோ வர்க் ஃபார் அகம், டு அக்செப்ட் ஆல். சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து சின்ன கணக்கு ஜீரோ இருக்கு, ஜீரோவை 50 பெருக்குறீங்க, இவ்வளவு வரும், இவ்வளவு எப்படியும் ஜீரோ தான் வரும். நீங்க அந்த ஜீரோவை எதை வச்சு பெருக்குனா ஜீரோவுக்கு மேல உள்ள நம்பர் அதிகமான எண்ணிக்கை எப்பவும் கூடும், அந்த ஜீரோவுடைய வேல்யூ எப்பவும் அதிகம் கூடும், எதை வச்சு பெருக்குனா அதிகமா கூடும். ஐநூறு வச்சு பெருக்குனா ஜீரோவையும் ஐநூறையும் வச்சு பெருக்குனான்னு சொன்னா கூடுமா, ஜீரோவையும் 5000 வச்சு பெருக்குனா கூடுமா? என்ன பண்ணனாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. இப்ப அதே மாதிரிதான் நீங்க ஒரு ஒரு 10 கட்டடத்துல நீங்க குடியிருக்கிறீங்க, 10வது மாடியில உங்களுடைய பிளாட் வந்து 10வது மாடியில இருக்கு. உங்க நண்பர் ஒருத்தர் இப்பதான் நீங்க உங்க வீட்டுக்கு முதல் முறையா புதுசா வராரு, பாக்குறது உங்க வீட்டை பாக்குறாரு. அப்ப நம்ம மேல இப்ப அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓப்பன் டெரஸுக்கு போவோமாங்கிறாரு. சரி, மேல போய் மொட்டை மாடிக்கு போறீங்க. மொட்டை மாடியில இருந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சிட்டியே தருது, பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் இதுக்கு மேலையும் போட்டுமாங்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, நான் போட்டுமாங்கிறாரு, முடிஞ்சா போங்கன்னு நம்ம சொல்றோம். அதே சொன்னா அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு வேலையே இல்லை, வேலையே இருக்குன்னா செய்யுங்க, அவ்வளவுதான். அங்க நீங்க செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலனாலும் ஒண்ணுதான், அங்க ஒரு வேலையுமே இல்லை. இல்லாத இடத்துல நீங்க வேலை செய்யறதுங்கிறது ஜீரோ மல்டிப்ளை பண்ற மாதிரி, அதனால அங்க ஒரு வேலையுமே இல்லை. அகத்தை பொறுத்த அளவுல ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா டோட்டலா முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்ம அகத்தை பொறுத்த அளவுல உள்ள பயணம் முடிஞ்சு போயிரு. அந்த பகுதியில் நம்ம திரும்ப வேண்டாம். நமக்கு திரும்புறது அந்த முன்னோக்கி திரும்புற வேலை தான் இருக்கு, பின்னோக்கி திரும்புற வேலையே இல்லை. அதெல்லாம் நம்ம முதுகுக்கு பின்னால திருப்பி விட வேண்டியதுதான். அகமா அது முதுகுக்கு பின்னால, புறமா நம்ம முகத்துக்கு முன்னால இருக்கிறது அப்புறம், முதுகுக்கு பின்னால இருக்கிறது அகம். புறச்செயல்கள் கூட முடிஞ்சு போன செயலெல்லாம் அதே முதுகுக்கு பின்னால மாத்தி விட வேண்டியது. அதனால நம்ம அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையும் மேலேயும் முடிச்சுட்டோம்னு சொன்னா, அங்க என்ன நடந்தாலும் சரி, அங்க வந்து கூச்சல் நடந்தாலும் சரி, குழப்பம் நடந்தாலும் சரி, அகத்துக்குள்ள நமக்கு வேலை இல்லை, அவ்வளோ. முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம பயணம் முன்னோக்கி இருக்கு, மற்றது எல்லாமே பின்னோக்கி போயிருது, அவ்வளவுதான். அது வந்து பின்ன பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சப்போர்ட் பண்ணும். அதில் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு முன்னோக்கி சப்போர்ட் பண்ணுறது தான், அதெல்லாம் வருது பேக்ரவுண்டில் இருந்து, அது உங்களுக்கு வழிகாட்டும், எல்லாமே வழிகாட்டும். இதோட நம்ம நிறைவு பண்ணிடுறோம். இன்னையிலிருந்து நீங்கள் அனைவருமே ஞானிகள், நீங்கள் உங்களை நீங்களே டெக்ளேர் பண்ணிக்கிடுங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். நீங்களும் உங்களுக்கு நீங்களே ஒரு செட் அந்த கவுண்டர் சைனும் நீங்கள் பண்ணி சட்டை மடித்து மட்டும் 4 4 அடித்து சட்டை பையில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் எட்டி அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்துக்கிடுங்க. நீங்க யார்கிட்டையும் காட்டிடாதுங்க. காட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும் பார்ப்பாங்க, மேலங்களும் உங்களை எட்டி பார்ப்பாங்க, ஞானம் அடைந்து விட்டேன்னு சொன்னான். சரி, இது சம்மர் தான், சம்மர் நேரத்துல இப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதனால நீங்க உங்க சட்ட பைக்கில் வச்சுக்கிட்டு நீங்க நிம்மதியா உங்க வாழ்க்கையே வாழுங்க. முன்னோக்கி உங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே முன்னோக்கி இருக்கட்டும். ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த இதுக்கு அப்புறம் ஞான வாழ்வி நடைமுறை யதார்த்தங்கள் சொல்லி இந்த மாதிரி முகாமில் அட்டன் பண்ணி, இப்போ இதில் வந்து ஒரு நாள் மட்டும் வந்தாருங்கிறவங்களுக்கு எல்லாம் விட்டுருங்க, மற்றபடி ஜனம் இது பண்ணி உங்களுக்கு டோட்டல் பிக்சர் கிடைச்சவங்களுக்கு நீங்கள் ஞான வாழ்வி நடைமுறை யதார்த்தங்கள் புக்கு நம்ம அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம், அதை மட்டும் வாங்கிடுங்க, மற்றவங்க அதை வாங்கக்கூடாது. அப்புறம் நம்ம நூல்கள்லையுமே
எல்லா நூல்களையுமே படிச்சா நல்லது. ஏன்னா சிலவங்களுக்கு எந்த இடத்துல எதுல கிளிக் ஆகும்னு சொல்லி யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா நாம வந்து இதுதான் சிறந்த நூல்னு நம்ம ஒன்னா ரெக்கமெண்ட் பண்ணோம், அவங்களுக்கு அதுல ஒன்றும் வேலை செய்யாது. நாம கழிச்சு போட்டிருப்போம், அந்த புக்கை படிச்சு அதுல எனக்கு இது புரிஞ்சுக்கிட்டதும்பாங்க. அதனால சிலவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய மைண்டுமே எத்தனையோ விதமா மல்டிப்புளா இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு ஒரு 6 மாசத்துக்கு வந்து நீங்க வேற நூல்கள்லாம் படிக்கிற இதை விட்டுருங்க. ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் அப்படியே வெயிட்டிங்ல, எல்லாமே வெயிட்டிங்ல போட்டு வச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே ஒரு இது பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு எல்லாமே கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டு உங்களையே நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிடுங்க. ரெண்டாவது, ரொம்ப இப்போ ஒரு 1 மாசத்துக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், 1 மாசத்துக்கு சும்மாவே இருங்க, எதையுமே செய்யாம சும்மாவே இருங்க. அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பட் இருந்தாலும் அடுத்த கான்செப்டுகளுக்கெல்லாம் ஒரு ஒரு 6 மாசத்துக்கு போக வேண்டாம் மற்ற ஞானிகளுடைய. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஞானிகளும் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேற வேற கோணங்கள்ல கொஞ்சம் சொன்னதுனால அவங்க வேற எதையோ சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு டவுட் நமக்கு ஏற்பட்டுருது. உண்மையிலே எல்லாருமே இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. பிறகு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆயிரும், ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் ஆயிரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாவே ஆயிரும் அது. ஏன்னா இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க மட்டும் ஞானி ஆகிறதுல மட்டும் போதாது, இந்த உலகமே ஞானி ஆகணும், ஞானமயம் ஆகணும். ஏன்னா இது வந்து காலங்காலமா எங்கேயோ மலை உச்சிலையோ எங்கேயோ கொண்டு மறைச்சு வச்சிருந்த இடம், இது வந்து நம்ம பகிரங்கமா எல்லாத்துக்கும் தரையிறங்கி வந்துட்டுது. அதனால இது வந்து எல்லாருமே ஞானி ஆகணும், இந்த உலகமே ஞானிகளால ஆக்கப்படணும். அதனால நீங்க எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து ஞானிகளின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதோட வந்து நான் ரெக்கார்டிங்